everyone. Today I am here with an interesting set of vocabulary. எம்மதமும் சம்மதம். இன்னைக்கு நம்ம temple, church and mosque இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, சோ திஸ் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரிவன். வாட்ச் டில் தி எண்ட் வித்அவுட் ஸ்கிப்பிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஹிந்துஸோட டெம்பிளுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் பாத்திரலாம். இந்த கோயிலுக்கு வந்து வேற என்ன வார்த்தைகள்லாம் சொல்லலாம் அப்படின்னா, டெம்பிள்ன்றது ஒரு பொதுவான வார்த்தை, அது தவிர வந்து ஷ்ரைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஷ்ரைன், SHRINE, ஷ்ரைன். ஓகே, அண்ட் டெம்பிளோட அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, கோயில் கோபுரம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கோயில் கோபுரத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா டெம்பிள் டவர். ஓகே, டெம்பிள் டவர். அண்ட் இப்போ வந்து சாமிக்கு அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்துஸ்ல. ஸோ அந்த அபிஷேகத்துக்கு என்ன அப்படின்னா அனாயிண்டிங். ஓகே, அனாயிண்டிங். ஓகே, இதோட பேஸ் வேர்ட் வந்து அனாயிண்ட். இப்போ நீங்க ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து நேர்த்தியம் பண்றீங்க, ஆஃபர் பண்றீங்க அப்படின்றத நம்ம வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வேர்ட் வந்து நம்ம பிரசாதத்துக்கும் சொல்லலாம், இட்ஸ் டெம்பிள்ஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் இட்ஸ் அன் ஆஃபர் ஃப்ரம் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேற எப்படி சொல்லலாம்னா ஆஃபர்டரி. ஓகே, இட்ஸ் அ டெம்பிள் ஆஃபர்டரி. ஓகே, கோயில் பிரசாதம்ன்றத டெம்பிள் ஆஃபர்டரி. ஓகே, தென் சிலைகள், அதாவது ஹிந்துஸ்க்கு மட்டும் கிடையாது, பொதுவா ஏதோ ஒரு சாமி சிலையை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடல். ஓகே, ஐடல். இது வந்து ஒரு கன்ஃபியூஷனான வேர்ட். இதுல என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா IDOL அப்படின்றது தான் நான் சொன்ன சிலைக்கான வேர்ட். இதுவே IDLE அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து சும்மா வெட்டியா ஹீஸ் ஐடல் அப்படின்றது, அதாவது லேசியா ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்கான் அப்படின்றதுக்கு He is idle அப்படினு சொல்லுவோம். Okay, so know the difference between these two words. IDOL ன்றது சாமி சிலை, IDLE ன்றது being lazy. Okay, சும்மா அப்படியே இருக்கிறது. Okay, then கோயிலோட மூலஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, கர்ப்பகிரகம். ஓகே, முக்கியமான சாமி இருக்கிற அந்த இடம், அங்க வந்து எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ப்ரீஸ்ட் அதாவது பூசாரிகள் மட்டும்தான் அங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மூலஸ்தானம் கர்ப்பகிரகம் அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா சாங்க்டம் சாங்க்டோரம். ஓகே, சாங்க்டம் சாங்க்டோரம். இதுவே வந்து நீங்க வந்து யார் அந்த கோயிலோட மூலஸ்தர் அப்படின்னு கேட்பாங்க சிலர். ஓகே, இது இந்த கோயிலா, இதுக்கு மூலஸ்தர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அந்த மூல சாமி யாரு, அதாவது மெயின் காட் யாரு அப்படின்றதுக்கும் நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, த சாங்க்டம் சாங்க்டோரம் ஆஃப் திஸ் டெம்பிள் இஸ் லார்ட் நட்ராஜா. ஓகே, இது இப்ப எப்படி க்வெஸ்சன்ல கேட்கலாம் அப்படின்னா ஹூ இஸ் த சாங்க்டம் சாங்க்டோரம் ஆஃப் நட்ராஜர் டெம்பிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாமியை சுத்தி வர அந்த பாசேஜ். ஓகே, பிரகாரம், உள் பிரகாரம் இருக்கும், வெளி பிரகாரம் இருக்கும். ஸோ இந்த பிரகாரத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா கிளாய்ஸ்டர்ஸ். ஓகே, கிளாய்ஸ்டர்ஸ். த நெக்ஸ்ட் வேர்ட் இன் மை லிஸ்ட் இஸ் ஆல்டர். ஓகே, ஆல்டரா, ALTER அப்படி தானே வரும், இது என்ன ALTER அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆல்டர், ALTER தான் நமக்கு காமனான வேர்ட். அதோட மீனிங் என்னன்னா மாற்றம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்னோட ட்ரெஸ் வந்து நான் ஆல்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆல்டர் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க வந்து ஆல்டர், ALTER யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ALTER அப்படின்னா என்னன்னா இப்போ கோயிலா இருக்கலாம், இல்ல சர்ச்சா இருக்கலாம், இல்ல வந்து மசூதியா இருக்கலாம், அந்த இடத்துல வந்து ஆஃபர் பண்ற இடம், பலி கொடுப்பாங்க இல்லையா, அந்த அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆல்டர் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு சில ஹிந்து டெம்பிள்ல இந்த பலி கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அதே மாதிரி சர்ச்ல வந்து ஒரு ஹை டேபிள் இருக்கும். இது வந்து ரெண்டு மீனிங் இருக்கும், ஒன்னு பலி கொடுக்கறதுக்கும் வரும், சர்ச்ல இருக்கிற ஹை டேபிள் அதாவது இந்த பைபிள்ஸ் எல்லாம் வச்சு படிப்பாங்க இல்லையா அந்த டேபிளுக்கும் ஆல்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் பொதுவா வந்து பலி கொடுக்கற இடத்த வந்து இந்த மாதிரி ஆல்டர் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்ம சர்ச் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் அண்ட் சாப்பிள். சாப்பிளும் சர்ச்ன்ற மீனிங்ல தான் வரும். எனக்குமே இந்த வேர்ட் எக்ஸாக்டா இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு முன்னாடியா இருக்கும், சர்ச்க்கும் சாப்பிளுக்கும் எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது. ஸோ இப்போ ஐ ஹவ் காட் அ கிளியர் ஐடியா அபவுட் தட். ஸோ சர்ச்னா இப்போ ஒரு காமனான ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், கிறிஸ்டியன்ஸ்க்குன்னு இருக்கிற ஒரு காமனான பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அவங்க வந்து பாஸ்டர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பை வந்து சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து சாப்பிள் அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சர்ச் வந்து ஒரு பார்ட்டா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும், ஸ்கூல் கூட ஸ்கூலுக்குள்ளாரே சர்ச் இருக்கும்.
ஓகே அங்க வந்து பாஸ்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுவே வந்து ஆஃபீஸ் இருக்கும் இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுக்குள்ளார ஒரு சர்ச் இருக்கும். பீப்புள் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு போகலாம் பட் அங்க பாஸ்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம வந்து சாப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ காமனா பாஸ்டர் இருக்கிற அந்த சர்மன்ஸ் கொடுக்குற அந்த இடத்துக்கு வந்து சர்ச், ஏதாவது ஒரு பில்டிங்குள்ளார ஒரு சர்ச் இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ சாப்பிள். ஓகே ஸோ ஐ ஹோப் திஸ் டிஃபரன்ஸ் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தென் சர்ச் பில்டிங்கோட அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் ஹைட்ல ஒரு லைக் அந்த ஷார்ப்பா வரும் இல்லையா அத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீப்பிள். இப்ப எப்படி கோபுரத்துக்கு டெம்பிள் டவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இங்க சர்ச் வந்து ஸ்டீப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டீப்பிள். ஓகே தென் சர்ச்ல பாத்தீங்கன்னா இந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து பாடுவாங்க. ஓகே நிறைய பைபிள் சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள அதாவது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பாடுவாங்க இல்லையா அந்த செட் ஆஃப் பீப்புள வந்து கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கொயர் ஆஃப் சிங்கர்ஸ். ஸோ அந்த குரூப்க்கு பேரு கொயர். இந்த கொயர்ன்ற வேர்ட் வந்து ஸ்கூல் ப்ரேயர் கொயர் அதுக்கும் கொடுக்கும். தென் இப்போ வந்து நம்ம மாஸ்க் அதாவது மசூதி ரிலேட்டட் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ஹிந்து டெம்பிள்ல ப்ரீஸ்ட் ஒன் ஹூ டூ ஆல் த ப்ரேயர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரீஸ்ட். இதுவே வந்து கிறிஸ்டியன்ஸ் சர்ச்ல வந்து பாஸ்டர். இதுவே வந்து மாஸ்க்ல வந்து இமாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இமாம் இஸ் ஆக்சுவலி நாட் அன் இங்கிலீஷ் வேர்ட். ஸோ இவங்க வந்து பொதுவாக அரேபிக் லாங்குவேஜ் ஃபாலோ பண்றதுனால இவங்களோட அந்த பாஸ்டர்ஸ் அதாவது ஃபாதர் அந்த பிளேஸ்ல இருக்கிறவங்கள வந்து இமாம் அப்படின்னு சொல்லுவோம். தென் அந்த மாஸ்கோட அந்த எப்படின்னா தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் இல்லையா, எல்லா மாஸ்கும் பாத்தீங்கன்னா ஒரு டோம் ஷேப் அந்த தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தமிழ்ல வந்து குவி மாடம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து டோம். ஓகே டோம் அந்த தாஜ்மஹாலுக்கு வர்றது இல்ல எல்லா மாஸ்கும் அந்த செமி ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறதுக்கு வந்து டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தென் பொதுவா முஸ்லிம்ஸ் வந்து இந்த ரம்சான் முன்னாடி வர மந்த் வந்து ஃபுல்லாவே விரதம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விரதம் அதாவது பொதுவா விரதத்துக்கு வந்து என்ன வேர்ட் அப்படின்னா ஃபாஸ்டிங். ஓகே ஃபாஸ்டிங் இது ஒரு காமனான வேர்ட் தான். அவங்க வந்து பொதுவா இந்த பிறை நிலாவை கும்பிடுவாங்க இல்லையா. இந்த பிறை நிலா பிறை அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா கிரசன்ட். ஓகே கிரசன்ட். அண்ட் தென் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாஸ்குள்ள கேர்ள்ஸ் என்ட்ரி கிடையாது. ஸோ ஜென்ஸ் மட்டும் தான் போயிட்டு அங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. பர் டே 5 times ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ப்ரேயர் பண்ணும்போது எந்த அந்த இமாம் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து ஒரு இடத்துல நின்று ப்ரே பண்ணுவாங்க. அதாவது அவங்க ப்ரேயர் சொல்லுவாங்க அண்ட் மீதி இருக்கிறவங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சாம்பர். ஓகே இது வந்து அவங்களோட லாங்குவேஜ்ல வந்து மிஹ்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. It's actually a chamber. Okay? So that's it. That's it with today's vocabulary. I hope this set of words are really helpful for you. If you feel this helpful, do leave it in the comment box. And if you like the video, do hit the like button. And if you are not our subscriber, do subscribe to our channel and click the bell icon for more updates. Meet you again with another useful video. Until then, it's bye from Vidya. Bye. Take care.